வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலே. மஸ்ஜித் இந்தியாவில் நில அமைவில் புதையுண்டு காணாமல் போன விஜயலட்சுமியின் குடும்பத்திற்கு தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும். மாயிக்க தேசிய உதவி தலைவர் ஜத்து முருகையா வலியுறுத்து. தேசம் செய்திகள் குணலின் மணியம். மஸ்ஜித் இந்தியாவில் நில அமைவில் புதையுண்டு காணாமல் போன இந்திய மாது விஜயலட்சுமியின் குடும்பத்தினருக்கு மலேசிய அரசாங்கம் தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என மாயிக்க தேசிய உதவி தலைவர் ஜத்து முருகையா வலியுறுத்தியுள்ளார். மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வு ஏற்பட்டதற்கு நாம் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. இது இயற்கையின் சீற்றம். எனினும் மலேசியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த குடும்பம் அது விஜயலட்சுமிக்கு மனித நேயத்துடன் உதவ வேண்டியது நமது அரசாங்கத்தின் கடமையாகும் என ஜத்து முருகையா குறிப்பிட்டார். கடந்த வெள்ளிக்கிழமை காலை 8 மணியளவில் மஸ்ஜித் இந்தியாவில் நடந்து சென்ற இந்திய ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமி 48 வயது நில அமிழ்வில் புதைந்துள்ளார். இந்த சம்பவம் அனைவரையும் கவலைக்குள்ளாக்கியுள்ளது. ஆகையால் இந்த மாதவுக்கு அரசாங்கம் அல்லது GBKL உதவ வேண்டும் என ஜத்து முருகையா வலியுறுத்தினார். மஸ்ஜித் இந்தியாவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் மனதை உலுக்கியுள்ளது. மக்கள் மஸ்ஜித் இந்தியாவிற்கு செல்ல பயம் கொள்ளும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதால் GBKL இங்கு பாதுகாப்பான சூழல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மஸ்ஜித் இந்தியாவில் நிலத்தடி கால்வாய்களை சோதனையிட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் நில ஆய்வும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதன் வழி நடந்து செல்லும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு நில ஆய்வு அவசியம். இனியும் இதுபோன்ற நில அமிழ்வு ஏற்படக்கூடாது. இவ்விவகாரத்தில் DBKL கவனம் செலுத்த வேண்டும் என ஜத்து முருகையா குறிப்பிட்டார். இந்திய மாது விஜயலட்சுமி தன் குடும்பத்தினருடன் மலேசியா வந்தபோது இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது அவரது குடும்பத்தினருக்கு பேரதிர்ச்சியாகும். இதுவரை அந்த மாதவின் நிலை என்னவென்று தெரியாதது கொடுமையுள்ளும் கொடுமை என ஜத்து முருகையா தெரிவித்தார். ஆகையால் அரசாங்கம் அல்லது GBKL இந்த குடும்பத்துக்கு தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என ஜத்து முருகையா கேட்டுக்கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.